அதிமுக அணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பல்வேறு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கணிப்பு எல்லாம் தவிடுபொடியா இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து அதிமுக வெற்றியாக நான் கருத முடியாது. கொங்கு மண்டலத்துல மட்டும் 40 இடங்களை அவர் வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் நம்முடைய சாதியை சேர்ந்த முதலமைச்சராக அவர்கள் வந்து முடிச்சுட்டான். கொங்கு மண்டலத்துல வாக்களித்திருக்கிறாரே தவிர புரட்சி தலைவருக்காக புரட்சி தலைவிக்காக ரெட்டலைக்காக வாக்களிக்கவில்லை. தென் மாவட்ட மக்கள் எப்படி சார் இந்த தடவை வந்து திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க? என்ன சார் காரணம்? தென் மாவட்டங்களில் இம்முறை முக்குளத்தூர் மக்களை எடப்பாடி பழனிசாமியும் புனைவரூர் ஓ பன்னீர்செல்வமும் முக்குளத்தூர் அமைச்சர்களும் சாதாரணமாக கருதி விட்டார்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் சரியான வீகம் வகுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் வாக்களிப்பதற்கு திமுகவுக்கு உதவி செய்வதற்கு திமுக வேட்பாளருக்கு தயாராக இருந்தார்கள். இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவருமே இந்த 10.5% இடது ஒதுக்கீடை அநீதி இழைத்து விட்டது எடப்பாடி அரசு. ஆகவே இந்த அநீதிக்கு எதிராக இம்முறை நாம் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதியாக பேசிய காட்சியை பார்த்து அதிமுகல இருந்து இந்த அமமுக வந்து மிகப்பெரிய ஃபேக்டரா இருப்பாங்க. குறிப்பா டெல்டாவில இருந்து தென் தமிழ்நாடு வரைக்கும் அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிப்பாங்கன்னு சொன்னாங்க. கோவில்பட்டியில தினகரன் அவர்கள் தோத்துருக்காங்க. முக்குளத்தூர் மக்கள் வந்து அமமுகவை ஏற்றுக்கொள்ளையா சார்? சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ளையா? தினகரன் அவர்களை ஏற்றுக்கொள்ளையா? அவங்க முக்குளத்தூர் தலைவராகவே மக்கள் எப்பயும் ஒத்துக்கிறலையே சார். நீங்க வந்து பெரியார் மண் திராவிட இயக்கம் செஞ்ச பங்களிப்புலாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் தாமரை வளர்ந்துச்சு சார் தமிழ்நாட்டுல. 4 இடங்கள்ல வந்து பிஜேபி வென்று இருக்காங்க. பெரியார் மண்ணில் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ட்ரெயின் அப் ஆகி வந்திருந்த எச் ராஜா ஜெயிச்சா இங்கே நாங்கள் பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றோம்னு அவங்க சொல்லலாம். ஆதி அடிப்படை எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு. அந்த இதோட பணம் வேலுமணியுடைய பங்கு இந்த தாமரைக்கோ காவி கூட்டத்துக்கோ மோடிக்கோ கிடைத்த வெற்றி இல்லை. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மோடியே பிரச்சாரம் பண்ண இடம், அமித்ஷா பிரச்சாரம் பண்ண இடம், நட்டா பிரச்சாரம் பண்ண இடம். நட்டா வந்தாலும் சரி நொட்டா வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்ற புகாரம் தான் முருகன் தோல்வி. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று கொடிப்பறக்கிற நிகழ்ச்சியில் நம்மோடு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க தொடர்ச்சியான நேர்காணல்ல அதிமுக அணி படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பல்வேறு நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கணிப்பு எல்லாம் தவிடுபொடியா இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 75 இடங்கள்ல வெற்றி பெற்று மிக வலுவான எதிர்கட்சியா அதிமுக அமர்ந்திருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்துல அதிமுக கிட்டத்தட்ட கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இதை வந்து அதிமுக வெற்றியாக நான் கருத முடியாது. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவித்ததற்கு பின்பாக மேற்கு மண்டலம் அதாவது கொங்கு மண்டலத்துல மட்டும் 40 இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சாதி ரீதியாக நம்முடைய சாதியைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஆகவே மீண்டும் நம்முடைய சாதியைச் சேர்ந்த முதலமைச்சராக அவர்கள் வேண்டும் என்று சொன்னான். கொங்கு மண்டலத்திலே வாக்களித்திருக்கிறாரே தவிர புரட்சி தலைவருக்காக புரட்சி தலைவிக்காக ரெட்டலைக்காக வாக்களிக்கவில்லை. இது அதிமுக வெற்றியாக நான் கருத மாட்டேன். எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றியாக கொங்கு மண்டல மக்கள் அவர் சமூக மக்கள் வாக்களித்து அதான் கருத முடியுமே தவிர இது வந்து 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக அதிமுக வெற்றியாக என்னை போன்றவன் கருத மாட்டேன். இதை வந்து நீ வந்து அதிமுக உடைய வெற்றியா கருதி கொள்ள மாட்டேன்னு சொன்னீங்க. எடப்பாடி அவருடைய சாதியை பார்த்து தான் ஓட்டு போட்டுக்காங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன டேட்டா மட்டும் சொல்றேன் சார். கோவை மாவட்டத்துல மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகள்ல வெறும் 6% தான் சார் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கு. சோ திமுகவுக்கும் அங்க இருக்கிற சமூக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை எப்படி சார் நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடைய சாதிக்கு விழுந்த ஓட்டுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? திமுகவுக்கும் அதே மக்கள் தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க. சாதிக்கு விழுந்த ஓட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி முத்திரை குத்த முடியும்? சாதி அதிகமாக அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சாதி மறுப்பாளர்கள். ஆனால் சாதிய உணர்வாளர்கள் அதிகமாக எடப்பாடி வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் ஒரு முதல்வராக வர முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அங்கே சாதி உணர்வு தலை தூக்கியிருக்கிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொங்கு மக்கள் வாக்களிக்கும் என்று சொல்லவில்லை.
அவர்கள்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், சாதி மறுப்பாளர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக வாக்களித்தவர்கள் யார் என்று கருதினால், சாதி உணர்வோடு நம்முடைய கொங்கு மண்டலத்தில் மீண்டும் ஒரு முதல்வர் வர வேண்டும், வர முடியாது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சாதிய உணர்ச்சியோடு தான் வாக்களித்திருக்கிறார்கள். சாதிய உணர்ச்சியோடு தான் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டிருக்கார், அதற்கான வேலையில ஈடுபட்டார். சார், என்ன சார், திமுகவுக்கு ஓட்டு போட்டா சாதி அற்றவர்களா ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா சாதியை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அண்ணாவின் பாரம்பரியத்துல வந்த அதிமுக கட்சியை வந்து ஒரு சாதிய கட்சியாவே பாக்குற மாதிரி எனக்கு தோணுதே சார். என்ன சார், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1996 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க, அவங்களே போட்டிட்டு தோல்விச்சிருந்தாங்க. ஆனா அன்றைக்கு சங்கரன்கோவில்ல கருப்பசாமி முன்னாள் அமைச்சர் வெற்றி பெற்றார், அந்த கட்சியின் தலைவியே தோல்வியை சந்திக்கிறாங்க. ஆனா இரட்டை இலைக்காக சங்கரன்கோவில் கருப்பசாமி வெற்றி பெறுகிறார். ஏன் அங்க தடவை தோர்த்தோம், இரட்டை இலை அங்கே தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி ஆண்டிபட்டி தொகுதி, ஆண்டிபட்டி அரசர் வெற்றியா மாற்றி காட்டினார். அங்கே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஆண்டிபட்டி அரசு வெற்றியா மாற்றி காட்டினாங்க. தொடர்ச்சியாக பாரம்பரியமான கட்டளை தொகுதி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. எந்த அலையிலையும் புரட்சி தலைவியே தேர்தலில் தோக்கும் போது கூட வெற்றி பெற்ற சங்கரன்கோவில் ஆண்டிபட்டியில இரட்டை தோக்குது. இங்க வெற்றி பெற்றிருந்தாதான் அது அதிமுக வெற்றின்னு சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி வெற்றியை நான் ஜாதி ரீதியை வெற்றியாதான் பார்க்க முடியும். இங்க எப்படி இது வந்து அதிமுக வெற்றின்னு சொல்ல முடியும்? சார், நீங்க சொல்றதை பார்த்தா சவுத்துல வந்து அதிமுக ஜெயிச்சா அது அதிமுக வெற்றியா பாப்பேன்னு சொல்றீங்க. இதுவே வந்து மேற்கு மாவட்டத்துல வந்து அதிமுக ஜெயிச்சா என்ன சார் சாதிய ஓட்டுங்கிறீங்க? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக வந்து கொங்கு என்பது அதிமுகவின் கோட்டையா இருக்கு. அந்த வரலாற்று ரீதியெல்லாம் நீங்க மறுக்கிற மாதிரி இல்ல சார், நீங்க பேசுற மாதிரி இருக்கு. சவுத் அதாவது ஒட்டு மொத்தமாக தென் மண்டலம், வட மண்டலம், மத்திய மண்டலம், தெற்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துல வெற்றி பெறும்போது அங்க ஜாதி உணர்வு சொல்ல முடியாது, அது ஒட்டுமொத்த அலை. ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்று, அதனால சாதி உணர்வாதான் அதை பார்க்க முடியுமே தவிர அங்கே வந்து அதிமுக கோட்டை இரட்டலைக்கு எழுந்ததாக கருத முடியாது. தென் மண்டலத்துல வந்து ஜெயிச்சாதான் அதிமுகவுடைய வெற்றின்னு சொல்லியிருக்கீங்க. கிட்ட தென் மண்டலத்துல கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சங்கரன் கோவில், அதுக்கப்புறம் விளாத்திக்குளம், 35 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக வென்ற இடம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த இடங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சவுத்துல திமுக மிக பெரும்பான்மையான வெற்றி இந்த தேர்தலாம் பெற்றிருக்காங்க. சவுத்துல அதிமுக கிட்டத்தட்ட காலினே சொல்லலாம். எப்படி சார் சவுத் தென் மாவட்ட மக்கள் எப்படி சார் இந்த தடவை வந்து திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க? என்ன சார் காரணம், திமுகவை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? தென் மாவட்டங்களில் இம்முறை முக்குளத்தோர் மக்களை எடப்பாடி பழனிசாமியும் துணைவரர் ஓ பன்னீர்செல்வமும் முக்குளத்தோர் அமைச்சர்களும் சாதாரணமாக கருதி விட்டார்கள். அதனாலதான் கடைசியா சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக சட்டமன்றத்திலே 10.5% இடஒதுக்கீடை வன்னியர்கள் மட்டும் வழங்கியதை தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சாதி ரீதியாக ஒன்றுபடவில்லை, அவர்களுக்கு ஒரு பெரிய சாதி அமைப்பு இல்லை. ஆனா என்ன கணக்கு போட்டார் எடப்பாடி பழனிசாமி, 10 ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, 10 முக்குளத்தோர் அமைப்பு இருக்கு, யாருக்கா ரெண்டு பேருக்கு பணத்தை கொடுத்து சீட்டை கொடுத்து நிக்க வைப்போம், முக்குளத்தோர் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, திமுக போட மாட்டாங்கன்னு வழக்கம் போல கருதுறாங்க. ஆனா முக்குளத்தோர் மக்கள் 3 பிரிவுகளாக இருக்கிறார்கள், ஒன்று சேர மாட்டார்கள் என்று கருதினார்கள், தப்பான கணக்கு. ஆனால் ஒரு முக்குளத்தோர் தலைவராக இருந்து முக்குளத்தோர் சங்கமாக இருந்து ஒன்றுபட்டு செயல்படாமல் முக்குளத்தோர் மக்களை தன்னைத்தானே ஒன்றுபடுத்தி நமக்கு மிகப்பெரிய அநீதி எடப்பாடி அரசு வழங்கிவிட்டது, அதை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துணைவரர் ஓ பன்னீர்செல்வம் தட்டி கேட்கவில்லை. ஆகவே இந்த முறை இந்த அநீதிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய இயக்கம். ஆகவே போர வஞ்சனையாக செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு இரட்டலைக்கு இம்முறை வாக்களிக்க கூடாது என்று முக்குளத்தோர் மக்களே தங்களை தாங்களே சுயமாக பரிசோதனை செய்து கொண்டு இம்முறை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒற்றுமையாக இருந்து எந்த தலைவரும் சொல்லாமல் ஒரு அமைப்பாக இல்லாமல் மக்களே ஒற்றுமையாக இருந்து இம்முறை அதிமுகவை தென் மாவட்டங்களில் தோற்கடித்திருக்கிறார். சார், நீங்களே சொன்னீங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து தட்டி கேட்கலாம்னு சொன்னீங்க, போடியில ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்காங்க,
அதுக்கப்புறம் வந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆர் பி உதயகுமார் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து செல்லூர் ராஜு ஜெயிச்சிருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே சார். இதை வந்து நீங்க வந்து ஒரு குற்றமாக சொல்றீங்க. வன்னியர் இட ஒதுக்கீடு தான் தென் மாவட்டங்கள்ல அதிமுக தோற்பதற்கு மிக முக்கிய காரணமா அமைச்சர் பெருமக்கள் ஜெயிச்சிருக்காங்களே சார். அதாவது ஓ பன்னீர்செல்வம் எப்படி வெற்றி பெற்றான்னு தெரியும், தட்டு தடுமாறி தான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 50,000-60,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறாரு, துணை முதல்வர் 8,000 ஓட்டுல வெற்றி பெறாரு, கடந்த பின்னாடியே போயிட்டாரு. பணம் விளையாடப்பட்டு இந்த வெற்றி சொற்பமான வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி அவருக்கு மனசாட்சிக்கே தெரியும். செல்லூர் ராஜும் ஆர் உதயகுமாரும் தட்டு தடுமாறி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அங்கே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களை தேர்தலுக்கு முன்பாக சந்திக்கும் பொழுது எழுத்துப்பூர்வமாக சொன்னேன், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் சரியான வியூகம் வகுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் வாக்களிப்பதற்கு திமுகவுக்கு உதயசூரியனுக்கு திமுக வேட்பாளருக்கு தயாராக இருந்தார்கள். திமுக அங்கே சரியான வியூகம் அமைக்கவில்லை, ஆகவே செல்லூர் ராஜும் ஆர் உதயகுமார் வெற்றி பெற்றாரே தவிர மற்றபடி மிகப்பெரிய செல்வாக்குலாம் சொல்ல முடியாது சார். உண்மையை சொல்ல போனா வன்னியர் இடஒதுக்கீடு வந்து முக்களத்தூர் சமூக மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரணமா மாறி இருக்கு, மிகப்பெரிய வெற்றி எல்லாம் அதிமுக கொடுத்திருக்காங்க, மிக எம்ஜிஆர் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலதான் அதிமுகவுக்கு மக்கள் தோல்வியை பரிசா கொடுத்திருக்காங்களா சார்? அந்த மக்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு குறிப்பாக ராஜபாளையம் தொகுதி ராஜேந்திர பாலாஜி என்ற தொகுதிக்கு நான் போயிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா அங்க 21 தேவர் மடங்கள் இருக்கு, அங்க பிரச்சாரம் பணத்துக்கு போயிருந்தப்ப நான் எல்லா மடத்துக்கும் போய் பேசுறேன், 10.5% இடஒதுக்கீடு போய் உங்க கருத்து என்னன்னு கேட்டேன். பாமரர்கள், படித்தவர்கள், விவசாயிகள், முக்கியத்துவ வாக்காளர்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருமே இந்த 10.5% இடஒதுக்கீடை அநீதி இழைத்து விட்டது எடப்பாடி அரசு. ஆகவே இந்த அநீதிக்கு எதிராக இம்முறை நாம் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதியாக பேசிய காட்சியை பார்த்தேன். ராஜேந்திர பாலாஜிலாம் அங்க தோத்ததுக்கு காரணம் முக்குளத்தோருடைய 17,000 ஓட்டு கடுமையா போட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, முக்குளத்தோர் அதிமுக மேல இயல்பாவே பிரியமா இருக்கக்கூடியவங்க, பாசமா இருக்கக்கூடியவங்க. அதிமுகவின் முதல் அத்தியாயமே 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் இரட்டலையை கண்டுபிடித்தது, மாயத்தேவர் நின்று வெற்றி பெற்று முதல் சரித்திரத்தை அதிமுக வெற்றி சரித்திரத்தை தொடங்கி வைத்தது முக்குளத்தோர் பெல்ட், முக்குளத்தோர் பகுதி திண்டுக்கல். இன்றைக்கு முக்குளத்தோர் மக்கள் ஒற்றுமையாக மாட்டார்கள், பிரிந்து கிடப்பார்கள், தலைவர்கள் இல்லை, 10 ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, 10 முக்குளத்தோர் சங்கம் இருக்கு அப்படின்னு ஒரு தவறான கணக்கை எடப்பாடி வகுத்த காரணத்தால் மக்கள் அவர்களே ஒற்றுமையாகி முறை நாங்கள் ஒற்றுமை ஆக மாட்டோம் என்று கருதினீர்கள். முக்குளத்தோர் மக்கள் எங்களுக்கு தலைவன் தேவையில்லை, முக்காலனி தேவர் சொல்வாரா சிங்கத்துக்கு எதுக்குப்பா சங்கம் சொல்லுவாரா, அதனால இந்த கூட்டமெல்லாம் இன்றைக்கு சங்கமாக ஒன்று சேர்ந்து ஒரு தலைவன் கீழ் ஒரு குடையில் இயங்காமல் மக்களே ஒன்றுபட்டு மாபெரும் தோல்வியை அதிமுக வழங்கியிருக்கிறார். அதிமுக இருந்து இப்ப இந்த அமமுக வந்து மிகப்பெரிய ஃபேக்டரா இருப்பாங்க, குறிப்பா டெல்டாவில இருந்து தென் தமிழ்நாடு வரைக்கும் அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிப்பாங்கன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே நடக்கல, வாக்குகளை பெரிதாக பிரித்த மாதிரியும் தெரியல. ஒரு சில இடங்கள்ல தான் நல்ல வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கோவில்பட்டியில தினகரன் அவர்கள் தோத்துருக்காங்க, முக்களத்தோர் மக்கள் வந்து அமமுகவை ஏற்றுக்கொள்ளலையா சார்? சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ளலையா, தினகரன் அவர்களை ஏற்றுக்கொள்ளலையா? அவங்க முக்குளத்தோர் தலைவராகவே மக்கள் எப்பயும் ஒத்துக்கிறலையே, எப்ப முக்குளத்தோர் மக்களாக சசிகலாவையும் தினகரையும் ஒத்துக்கிட்டாங்க? முக்குளத்தோருக்காக என்ன பண்ணிருக்காங்க? இந்த 10.5% எடுத்து சசிகலா வெளியே வந்துட்டாங்களே, கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்ல தினகரன் கண்டனம் தெரிவிச்சாரா? கோவில்பட்டி முக்குளத்தோர் பெல்ட்டு நாயுடு பெல்ட்டு தான், முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க, ஏன் ஓட்டு போடல? அவங்க முக்குளத்தோருடைய பிரதிநிதியாக மக்கள் கருதவில்லை. அவர்கள் முக்குளத்தோருக்காக கடந்த காலங்களில் ஆட்சியில அதிகாரத்துல இருந்த காலகட்டத்திலும் பெருசா எதுவும் செய்யல, அதனால அந்த கணக்கையும் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். அவருக்கு வாக்களிச்சிருப்பாங்கல்ல, சில இடங்கள்ல வாக்களிக்க கூட முக்குளத்தோர் மக்கள் போகல. ஆனா தினகரனுக்கோ அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க போனா திமுகவுக்கு வாக்களிப்பு முடிவெடுத்தாங்களே தவிர தினகரனவோ சசிகலாவோ முக்குளத்தோர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். மக்கள் முடிவெடுத்துதான் திமுகவுக்கு வாக்களிப்பாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க, வருங்கால தேர்தலில் எதிரொலிக்கன்னு நினைக்கிறீங்களா சார்? தொடர்ச்சியா முக்குளத்தோர் மக்கள் திமுகவை நம்புவாங்களா இல்ல அதிமுக பக்கம் சாஞ்சிருவாங்களா சார்? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் நீண்ட அனுபவம், பொது வாழ்க்கையில சாதாரண
உறுப்பினராக வட்ட பிரதிநிதியாக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக விசா நெருக்கடியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக மேயராக அமைச்சராக பல்வேறு தோல்விகளை சந்தித்து தொடர்ந்து செயல்பட்டு பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை தமிழின மக்களை சாதி மதங்களாக பிரிக்கக்கூடிய காவி கூட்டத்திலிருந்து ஒன்றுபட்ட திராவிட சமூக மக்களை பாதுகாப்பார். மக்களும் திராவிட இயக்கத்தின் உண்மையாக இருக்கக்கூடிய கூறாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் அணிவகுத்து செல்வார்கள் என்று உறுதியாக சொல்லுங்கள். சார், நீங்க வந்து பெரியார் மண் திராவிட இயக்கம் செஞ்ச பங்களிப்பு எல்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் தாமரை மலர்ந்துருச்சு சார் தமிழ்நாட்டுல, நாளிடங்கள்ல வந்து பிஜேபி வென்று இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? பெரியார் மண்ணில் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ட்ரெயின் அப் ஆகி வந்திருந்த எச் ராஜா ஜெயிச்சா இங்கே நாங்கள் பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றோம்னு அவங்க சொல்லலாம். நயினா நாகேந்திரன் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர், நாளைக்கு திராவிட இயக்கமா மாற முடியும் அவரால். அவர் ஆர்ஜின் பிறப்பே திராவிடன். இன்னும் சொல்லணும்னா இவங்களுடைய மனு தர்மத்தில் அவர் சூத்திர வெற்றி பெற்றிருக்கிறார். சரஸ்வதி சுப்புலட்சுமி ஜெகதீஷ் நினைப்பு வெற்றி பெற்ற ஒரு சூத்திர சூத்திரச்சி. அதனால எச் ராஜா மாதிரி ஆளு இதுல வெற்றி பெற்றிருந்தால், ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவர்கள் வெற்றி பெற்றிருந்தால், இங்கே காவி கூட்டத்திற்கு மக்கள் அங்கீகரித்து விட்டார் சொல்லலாம். நம்ம திராவிட சமூகத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னும் சொல்லணும்னா மனுதர்ம அடிப்படையில் சொல்லணும்னா ஒரு சூத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆகவே இது தாமரை கிடைத்த வெற்றியாக கருத முடியாது, தனிப்பட்ட செல்வாக்கு கிடைத்த வெற்றியாக தான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கே சமூக நீதியை கிடைத்த வெற்றியாக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமாவளவனை தொடர்ந்து காவி கூட்டம் வஞ்சித்தது, அவரை துவேஷமாக பார்த்தது, தீண்டத்தகாதவராக பார்த்தது, மனித அடிப்படையிலே அவரை சூத்திரன் என்று கீழே பார்த்தது, கடுமையாக விமர்சனம் வைத்தது. ஆனால் அந்த திருமாவளவன் கட்சிக்கு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் இரண்டு இடம் பொது இடத்திலே வெற்றி பெற்றிருக்கான்னு சொன்னால், பெரியார் மண்ணுக்கு கிடைத்த வெற்றி, திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த வெற்றி, அண்ணாவின் கோட்டை என்பதை நிறுவித்திருக்கிறார்கள். காவி கூட்டம் நாலு இடத்துக்கு வந்தது காவிக்காக அல்ல, தாமரைக்காக அல்ல, அவர்கள் நாலுவரும் தனிப்பட்ட முறையிலே சொற்ப வாக்குகளை வந்திருக்கிறார்கள். இங்கே எச் ராஜா தோல்வியடைந்ததுதான் திராவிட இயக்கத்தை கிடைத்த வெற்றி. சார், நான்கு பேருக்கும் தனிப்பட்ட முறையில வெற்றின்னு சொல்றீங்க. கோவை தெற்கு வானதி சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க வளர்ப்பே ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க தான். இன்னும் சொல்ல போனா கோவை மாவட்டமே வந்து சங் பரிவார அமைப்புகள் நிறைய பலம் பெற்றிருக்கமன். வானதி சீனிவாசன் அவருடைய வெற்றி வந்து தனிப்பட்ட செல்வாக்கு கிடைத்த வெற்றின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க வெற்றியை நம்ம தனிப்பட்ட செல்வாக்கு சொல்ல முடியாது. வேலுமணி அவர்கள் ஊட்டி வரைக்கும் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் பணங்களை தண்ணியா இறைச்சிருக்காரு. அங்க பணத்தை தண்ணியா இறைச்சி கிடைச்ச வெற்றி. ஏற்கனவே சொன்ன ஜாதி அடிப்படை எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க ஒரு பேஸ் இருக்கு, அந்த இதோட பணம் வேலுமணியுடைய பங்கு. இந்த தாமரைக்கோ காவி கூட்டத்துக்கோ மோடிக்கோ கிடைத்த வெற்றி இல்லை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மோடியே தேர்தல் பிரச்சாரம் செய்த ஊரு தாராபுரம், முருகன் தோக்குறார். மோடியே பிரச்சாரம் பண்ண இடம், அமித்ஷா பிரச்சாரம் பண்ண இடம், நட்டா பிரச்சாரம் பண்ண இடம். நட்டா வந்தாலும் சரி, நொட்டா வந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல தாமரை மலராதுன்ற உதாரணம் தான் முருகன் தோல்வி, எச் ராஜா தோல்வி. எத்தனை மத்திய அமைச்சர்கள் எச் ராஜாவுக்கு வந்தாங்க. ஆனா வானதி சீனிவாசன் வெற்றிக்கு பின்னாடி அந்த கொங்கு பெல்ட், ஏற்கனவே சொன்னல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்ன்றதுக்காக கொங்கு மண்டல மக்கள் வாக்களித்தது. அது போக வேலுமணியுடைய பணம் பாதாள வரைக்கும் அங்க பாஞ்சிருக்கு, அப்படி இருந்தும் சொற்ப வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வெற்றியெல்லாம் தாமரை கிடைச்ச வெற்றியாக பிரகாசம் ஆர்எஸ்எஸ் எல்லாம் கருத முடியாது. பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து மூன்றாவது இடமா வந்திருக்காங்க. திராவிடத்திற்கு மாற்று நாங்கள் தான், திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் தான் அப்படின்னு பேசி 2016 1% ஓட்டு வாங்கினவங்க இன்னைக்கு வந்து 7% வரைக்கும் நின்றுருக்காங்க. இதை வந்து திராவிட இயக்கத்துடைய தோல்வியா பார்க்கலாமா, இல்ல நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க திருத்தணியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சீரான வளர்ச்சி, நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மூன்றாவது அணின்னு சொல்லி தமிழ்நாட்டில் யார் அமைச்சாலும் திமுக அதிமுக பிடிக்காதவங்க வாக்களிப்பாங்க. நீ உதாரணத்திற்கு வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நீ அப்ப அவர் வாங்கின ஓட்டு 96 நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு வாங்கின வாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சீமானு வாங்கினவர் பல மடங்கு ஓட்டு. இன்னும் சொல்லணும்னா ஒரு இடைத்தேர்தல் பொருந்தொல் நடந்துச்சு. அதிமுகவுக்கு அடுத்து மதிமுக வந்துச்சு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தில் திமுக அதிமுக பிடிக்காத வாக்காளர் ஒரு சதவீதம் பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டு குறிப்பிட்ட சதவீதம் பேர். அவங்க மூன்றாவது அணிக்கு வாக்களிப்பது வழக்கம். வைகோ அந்த களத்திலிருந்து போனதுக்கு பின்னாடி
விஜயகாந்துக்கு 12% வாக்களித்தாங்க. இன்னைக்கு விஜயகாந்த் நிலைமை என்ன? அது மாதிரி சீமானுக்கு வாக்களி தமிழ் தேசியத்துக்கு எல்லாம் கிடையாது. இங்கே திராவிட தேசியம் தான் நிற்கும். தமிழ் தேசியத்து திராவிட தேசியம் தமிழ் தேசியம் வேறல்ல. இது குழப்பி விடுறாங்க. குழப்பமே தேவையில்லை. திராவிட குடும்பத்தில் தமிழ் தேசியம் இருக்கு. நாளைக்கே தமிழ் தேசிய விடுதலைக்காக நாங்கெல்லாம் திராவிட தேசியம் பேசுறான்னு போய் வெளியே போயிருவோமா? திராவிட தேசியம் தமிழ் தேசியம் ஒண்ணுதான். இப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்கி வர்றது. அதனால இது தமிழ் தேசியம் கிடைச்சி விட கருத முடியாது. திமுக அதிமுகவை பிடிக்காத சில பேர் மூன்றாவது அணி யார் ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு போறது வணக்கம். போன வர மக்கள் நல கூட்டணிக்கு போட்டாங்க, வைகோக்கு போட்டாங்க, விஜயகாந்துக்கு போட்டாங்க, இப்ப சீமானுக்கு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதை தவிர அவர் உறிஞ்சி கூட நகல முடியாது. தமிழக அரசியல்ல பெரியார் மண்ணுல திராவிட இயக்கம் பேசாம, பெரியாரை பேசாம, அண்ணாவை பேசாம யாரு வெற்றி போடுவாங்க? தமிழ் தேசியம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல தோல்விதான். ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிட தேசியம் ஒன்றுதான். திராவிட தேசிய குடும்பத்தில் தான் தமிழ் தேசியம் இருக்கு. ஒரு ஒரு குழப்பமான குதர்க்கமான வாதம் பண்ணலாம் தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாது. பெரியாரை சொல்லாம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எத்தனை நூற்றாண்டுனாலும் சரி, தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் தான், பெரியார் பெற சொல்ற இயக்கம் தான் வெற்றி பெற முடியும். இது உறுதியான உண்மை. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.